இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டன் பிரீப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. என்ன ராகேஷ், ரொம்ப டீசெண்டா சாந்தமா வந்திருக்கீங்க. ஏன்னா வந்திருக்க கெஸ்ட் வந்து அந்த மாதிரி இவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து இப்ப நான் ஒரு கோச்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. இப்போ நான் பாய் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கேன், அவங்க வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. ஒரு ஹஸ்பண்ட் இல்ல இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு ஆப்டா பெர்ஃபெக்டா செட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்திருக்காங்க. ஓ கரெக்ட், பர்ஃபார்மன்ஸ் பத்தி இவங்க கிட்ட நம்ம கேட்கவே வேணாம், அதுவும் டான்ஸ் அதுக்கும் மேல. நிஜமாவே ராகேஷ் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரோல் கொடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, இவங்களே கேஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு பர்சன். லெட்ஸ் வெல்கம் தி வெர்சடைல் இன் தி எவர் கார்ஜியஸ் இந்துஜா அவர்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலா அந்த பிளசண்டான ஸ்மைல் அந்த ஃபேஸ்ல எப்பவுமே இருக்கு. அதாவது பசங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களை பார்த்த உடனே அப்படியே மயங்கிடுவாங்க. இட்ஸ் அ மேக்னெட்டிக் ஸ்மைல்னே சொல்லலாம். நினைவாயிருக்கு. சொல்லுங்க, பேமெண்ட் இல்லாம தான் நடிச்சீங்களா? இல்ல, பேமெண்டோட தான் நடிச்சேன். பட் யா, நீங்க தான் வந்து லக்கி சாமா இருந்திருக்கீங்க பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிஜமா வணக்கம் தமிழா செட்டே வந்து பயங்கர லக்கியா ஃபீல் பண்ணுது. ஏன்னா அங்கிருந்து இப்போ சார் கூட நடிச்சிருக்கீங்க, அந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. என்னன்னா மேதமான் ஃபர்ஸ்ட் வந்தபோது என்னை ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண ஸ்டார் வந்து தனுஷ் சார் தான். அவர் தான் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா வருவாங்க, பெருசா வருவாங்கன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு 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 இன்டர்வெல்க்கு அப்புறமா இன்னொரு மூவிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அது அவரோட டிரெக்ஷனில் பண்ண போகிற ஒரு மூவி, ஆனால் அது அப்புறம் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அதுக்காக போயிருந்தேன், அது ஆல்மோஸ்ட் இருந்தது ஆனால் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு இன்டர்வெல் கழித்து அகெயின் திருப்பியும் கால் வந்துச்சு. இதுபோல் நான் கண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன், கொஞ்சம் மீட் பண்ணணும், ப்ளீஸ் கம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். அங்கே போயினா சொன்னார், நானும் செல்வராகவன் சாரும் வந்து ஒரு மூவி பண்ண போகிறோம் ஆஃப்டர் சோ லாங் டைம். அண்ட் அப்போ வந்து இருந்த ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது. ஸோ ஒரு நியூ ஒரு அப்கமிங் ஆக்டருக்கு வந்து இது ரொம்ப டஃப்பான ஒரு ரோல். ஸோ ஐ யூ ரெடி டு ஒர்க் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து தனுஷ் சார் ஃபஸ்ட்டு கேட்டது. அப்போ வந்து இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போச்சு, எல்லாமே போச்சு. ஆனால் ஐ வாஸ் லைக், என்ன ஸ்கிரிப்ட் வேணால் மாற்றுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், நான் இங்கே தான் இருப்பேன், உங்களோட காம்போவில் நான் கூட பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் அ ஸ்டார்ட் ஆகி நானே வருவேன்ல வந்து நின்றுச்சு. ஸோ ஸ்டார்டிங்லே வந்து ராகேஷ் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ரோலாக இருக்கட்டும், இல்லை ஒரு தங்கச்சி ரோலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வைஃப், இந்த மாதிரி வித்தியாசமான ரோலை நீங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறதா இன்டென்ஷனலாக வந்தீங்களா இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ? கிடையவே கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஒரு நார்மலான ஒரு பிளேஸ்லேருந்து வந்த ஒரு பொண்ணு தான், ஒரு நார்மலான ஒரு கேர்ள் தான். ஸோ எனக்கு வரும்போது நான் சினிமாவை எப்படி பார்த்தேன்னா, சினிமாவில் நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னா ஹீரோயின்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, லைக் ப்ராப்பர் ஹீரோயின் ஹீரோயினா, லைக் நல்ல சாங் டான்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு படம் மேதமான் அது ஸ்டார்ட் ஆகும் போது அது டோட்டலாக எல்லாமே மாற்றி விட்டுருச்சு. அண்ட் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் ஒரே மாதிரி அதையே திருப்பி திருப்பி பண்ணுறதை தாண்டி இது வந்து லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எனக்கு லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லைக். ஸோ அதனால் ஐ தாட் இது எனக்கு நல்லா இருக்குது. அதுவும் அமைது. ஆனால் நான் அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் என்னை அப்ரோச் பண்ணும்போது கூட இப்படி தான் அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணும், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. மேயாதமான் இந்துஜா அப்படின்னு வச்சுப்போம், அண்ட் நானே ஒருவன் இந்துஜா. இந்த ரெண்டு இந்துஜாவுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? அப்போ ரொம்ப பேபியாக இருந்தேன், லைக் எதுவுமே தெரியாது சுத்தமாக. அப்படியே வந்தேன் பிளைண்டாக, லைக் என்ன தோண்டோ எல்லாமே பண்ணுவேன், ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பேன் அப்போல்லாம். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் கடன் பண்ணி அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி, நாட் ஸோ மச் பட் ஆனால் கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி அந்த கொஞ்சம் படம் பண்ணதுனால என்ன அப்படி தெரிஞ்சிருக்கு.
ஆமாம் ஆஸ் அ பர்சனாகவும் நான் வந்து லைக் ரொம்ப ரொம்ப சுட்டியாக ரொம்ப ஓவராக எக்ஸ்ப்ரெசிவாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரியே வச்சுக்கிட்டு தான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மாதிரி அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி இந்த படம் பார்த்ததும் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஃபேக்ட் ஏதாவது சொன்னாங்களா? எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்போவில் நடித்ததுக்கு தே ஆர் வெரி ஹாப்பி. ஆனால் ஒரு சில பேர் வந்து தே ஸ்கோல்ட் இன் மீ, ஏன் திருப்பியோ திருப்பியோ யுவர் லைக் யூ வாண்ட் டு டூ அம்மா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம், எனக்கு எதனா லவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. சரி இது இது வந்துருச்சு, இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கமெண்ட்ஸாக வந்துச்சு. பட் அண்ட் நீங்க ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு பொண்ணு அம்மா மாதிரி இல்ல சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படி சொன்னாங்க. சரி அப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி படம் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இந்துஜாக்கு வந்து ஒரு ட்ரீம் ரோல், இந்த ரோல் பண்ணா எனக்கு செமையா இருக்கும், நான் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படின்னா அது என்ன ரோலா இருக்கும்? மேபி லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி அப்போ ஜிவிஎம் சாரோட படத்துல ஃபுல் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி பீரியாடிக் ஃபிலிம். எஸ், ஸோ இந்துஜா அவர்கள் வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எனக்கு ரொம்ப நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பீரியாடிக்கல் ஃபிலிம் பண்ணுறீங்க, அதுக்கான இன்டர்வியூ திரும்ப நம்ம எடுக்கிறோம். அது இப்போவே உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன் நான். ஓகே டன். அண்ட் பீரியாடிக்கல் ஃபிலிம் அப்படின்னு வரப்போ இப்போ டாக் ஆஃப் த டவுன் பொன்னியின் செல்வன். ஸோ பொன்னியின் செல்வனில் இந்த கேரக்டர் நான் நடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் என்னோட 100% கொடுத்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்னா இந்த கேரக்டர். எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. மேபி நந்தினி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். யா ஓகே, இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் அண்ட் ஷேட்ஸ் யா ஷேட்ஸ் நிறைய இருக்கு. யா மேபி நானே வருவேன் அப்படின்னு பேசுறப்போ நம்ம கண்டிப்பா கேப்டன் ஆஃப் த ஷிப் செல்வராகவன் சார் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அவர் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு புக்கே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்றது? செல்வா சார் வந்து அவர் பர்சனாகவே வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஒரு பர்சன் தான். அண்ட் நான் வந்து ஐ காட் லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு டூ டேஸ்லாம் போகும்போது தனுஷ் சார் வந்து கூப்பிட்டுட்டு சொன்னார், நீங்கள் வந்து ரொம்ப லக்கி, ஏன்னா நாங்கள் வந்து நடிக்கும் போது இவர் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, நிறைய திட்டுவார், லைக் ரொம்ப கோவமாக இருப்பார், லைக் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பயத்தில் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ வந்து ரொம்ப காமாக இருக்காரு, நீங்கள் எல்லாம் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல். நான் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் வந்து ரொம்ப காமாக தான் இருந்தார், ஆனால் அவருக்கு என்ன வேணுமோ வந்து கரெக்டாக வாங்கிடுவார். அண்ட் ஆக்டிங்லேயும் சரி, ஃபஸ்ட்டு அவர் நடித்து காமிப்பார். ஸோ அவர் நடித்து காமிக்கும் போதே வந்து ஆக்டிங்கில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நான் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் வந்து எனக்கு இங்கே தான் இருந்துச்சு. பிகாஸ் ரெண்டு பேரும் செல்வா சரும் இருக்காங்க, தனுஷ் சரும் இருக்காங்க. அண்ட் செல்வா சார் நடிக்கும் போது இட் வாஸ் லைக் லிட்டரலாக அவர் எதனா இன்டென்ஸாக எதனா சீன்லாம் நடித்து முடிக்கும் போது கண்ணெலாம் தண்ணி வந்துடும் அவருக்கு. ஏன்னா ரொம்ப ஃப்ரம் ஹார்ட்லேருந்து அப்படியே ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுவார். அண்ட் எந்தெந்த எமோஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ பீட்ஸ் கொடுக்கணும், லைக் எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி காமிப்பார். ஸோ செல்வா சார் கூடன்றது வந்து இது ஒரு படம் ஒர்க் பண்ணால் அது கற்றுக்கிறதுன்னு இல்லை, இன்னொரு 4-5 படம் இன்னும் ஒர்க் பண்ணால் இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா அவர் வந்து உண்மையாலே ஒரு ஜீனியஸ் தான், சீரியஸாகவே. ஓகே இந்துஜா, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க சூப்பராக. அண்ட் நம்ம வணக்கம் தமிழாக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக ஏதாவது செக்மெண்ட் இருந்தே ஆகணும்ல. ஸோ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் உங்களுக்காக வச்சுருக்கோம், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். எஸ், ஸோ கேமுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாச்சு. அண்ட் இந்துஜா அவர்களே, உங்களுக்கும் நம்ம செட்டோட கேமுக்கும் பெரிய ராசி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேம். உங்கள் கண் முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது கேட்ட உடனே இந்த விஷயங்களெல்லாம் இது இதுக்கு செட் ஆகும், இல்லை இந்த விஷயத்துக்கு இவங்க தான் எனக்கு ஞாபகம் வராங்க அப்படின்னு உங்கள் மனசில் வர முதல் பேர் வந்து நீங்கள் சொல்லி. ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்களே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை பிக் பண்ணுங்கள். மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். மங்களகரம், எஸ் மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மணி வந்து எதுக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, ஆனால் காலையில் எந்திக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் கேங்கில் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் யார்? சினி இண்டஸ்ட்ரி கூட இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஃபேமிலி யார் வேணால் இருக்கலாம். நான் வந்து அதே மாதிரி மற்றவங்களும் இது பண்ணவும் கூடாது இல்லை, அதனால நான் என்னையே வந்து இதில் வச்சுக்கிறேன். ஓகேயா? Actually, she's an innocent girl. எதுவும் தெரிய மாட்டேங்குது பார், சொல்லக்கூடாது இனிமேல். எஸ் பட் இந்த மாதிரி ஒரு பதில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போவுமே எங்கள் ஷோக்கு வரவங்க எல்லாம் வேற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இல்லை உங்களையே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களோட நேர்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. வாவ், அப்படியே தலைவிங்க ரொம்ப அழகா இருக்கும். வாவ், உண்மையாகவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த பீரியாடிக்கல் ஃபிலிம் நடந்துரும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு இளவரசி மாதிரி தான் தெரியுது இங்கேருந்து. ஸோ இந்த க்ரௌன் இதுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து ரொம்ப அழகான ஒரு பர்சன் மட்டும் இல்லை, ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பர்சன், இன் அண்ட் அவுட் பியூட்டிஃபுல்லான பர்சன்னா யார்? என்னோட பிரதர்.
என்னோட அண்ணா கௌதம். பிகாஸ் நான் என்னோட என்னோட லைஃப்லேயே வந்து இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக நான் யாரையும் பார்த்ததில்லை. என்னோட என்னோட கிராண்ட் ஃபாதர் அஃப்கோர்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து லைக் ரொம்ப என்னை கூட இருந்து லைக் எல்லாமே பார்த்துக்கிறதா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக யாருமே இருந்ததில்லை. ஸோ அண்ணாக்கு அண்ணன் தங்கச்சி அந்த ஃபீல் வந்து ஆஃப் ஸ்கிரீனுமே இருக்கு அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியுது. சோ லவ்லி, உங்க அண்ணாக்கு வந்து ஒரு பெரிய விஷஸ் சொன்னேன் சொல்லுங்க. தேங்க் யூ. ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கே இந்த பல்ப பார்த்தோட தெரிஞ்சிருக்கும் நாங்க கேட்க போற கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு. சோ நீங்க ஏதாவது வாங்கின பல்ப் இல்ல நீங்க மத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்த பல்ப் மொமெண்ட் பல்பு மொமெண்ட் இருக்கு இருக்கா? என்னன்னா சென்னையில் வரும்போது அப்போதான் சென்னைக்கு வந்திருக்கேன் ஒரு 2014-15 இருக்கும். ஸோ மெரினா பீச்சில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கூட வந்து அண்ணா சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அண்ணா வந்து சொன்னாங்க இங்கேருந்து அங்கே அங்கேருந்து லைட் வந்து வெளிச்சம் இருந்துச்சு, அங்கே பாரு ஸ்ரீலங்கா தெரியுது அப்படின்னாங்க. வாவ், இங்கேருந்து ஸ்ரீலங்கா தெரியுதான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எக்ஸைட் ஆகிட்டு பயங்கரமாக வந்து ஏ ஸ்ரீலங்கா தெரியுது தெரியுதுன்னு சொல்லி ஐ வாஸ் எக்ஸைட்டட். அப்புறமேட்டு தான் சொல்கிறாங்க அது வந்து ஆக்சுவலாக நிலா வெளிச்சம், ஸ்ரீலங்கா வந்து அந்த சைடு இருக்கும்ல, அங்கேருந்தே அங்கேருந்தே தெரியும். நீங்கள் பார்க்குறது பார்த்தா அங்கே உண்மைதான் மாதிரி பார்க்குறீங்க, ஒருவேளை தெரியுமோ. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பல்ப் தான் வாங்க. ஆக்சுவலி இதை சொல்ல சொல்ல உண்மையாக இருக்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆமாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டஸ்டர் வந்து நம்ம லைஃப்ல இந்த மொமெண்ட்ட வந்து எனக்கு எரேஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கிற பாஸ்ட் மொமெண்ட் ஏதாவது ஒண்ணுனா என்னவா இருக்கும்? ஓகே, இது எமோஷனல் திங் தான். எனக்கு என்னோட கிராண்ட்ஃபாதர் தாத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட அவர் இப்போ இல்லை. ஸோ அந்த ஒரு திங் மட்டும் நான் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். Yeah. We understand, but அவருடைய பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு படமும் பார்த்து அங்கே அவர் பூரிச்சு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கேண்டில் லைட் டின்னர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது யார் கூடயா இருக்கும்? எனக்கு ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும். மேபி அவர் சூப்பர். யா ஓகே, ஃபஹத் ஃபாசில் அவர் கூட வந்து கேண்டில் லைட் டின்னர் வெரி நைஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சூப்பர். ஸோ கீ யார்கிட்டே இருந்தாவது இந்த டேலண்டை திருடி கீ விட்டு திருடி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க யாருக்கிட்ட இருந்து எந்த டேலண்ட் எடுத்துப்பீங்க? ஓகே, நான் ஒர்க் பண்ணும் போது நான் எனக்கு விஜய் சார் பார்க்கும் போது ஒரு விஷயம் தோணுச்சு, லைக் எல்லா டைமுமே ரொம்ப காமா ரொம்ப நியூட்ரல் மோட்லயே இருப்பாரு. அது எவ்வளோ பெரிய டென்ஷன் வந்தாலும் என்னன்னாலும் அவர் இதே மோட்லயே இருப்பாரு. எனக்கு அந்த மோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அதுல இருந்தா லைக் மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேபி விஜய் சார் கிட்ட வந்து அந்த விஜய் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. விஜய் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து ஐ வாஸ் டோட்லி அமேஸ்ட். ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபியூ மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் நைஸ் காம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஐ வாஸ் லுக்கிங் அப், ஓ ஓகே ஒரு ஸ்டார்டம்னா என்ன, ஸ்டார்டம்னா என்ன, லைக் அங்கே எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டால் அங்கே போக முடியும், எப்படி எப்படி இருக்கணும், ஹவு டு பேலன்ஸ், எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எல்லாரையும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நான் விஜய் சார் கிட்ட பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ணது தான் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உங்களுக்கான அடுத்த ப்ராப்பர்ட்டி இட்ஸ் எ ரிங். ரிங், எஸ். இந்த ரிங் ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்த ரிங்கை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணோம் அப்படின்னா யாராக இருக்கும்? ஸோ நான் இதை வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஃபிலிம் பார்த்தேன், எனக்கு அதில் வந்து துல்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேபி இஸ் வெரி சார்மிங். ஸோ யா சூப்பர். ஸோ துல்கர் சார் இங்கே இந்துஜா மேம் உங்களுக்காக ரிங்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் செட்டுக்கு வந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ப்ராப்பர்ட்டி அடுத்து ஓகே இது. ஸோ இந்த புக் வந்து எதை பற்றி அப்படின்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபி. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எழுதுறீங்க, பட் இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூமெண்ட் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்த அந்த மூமெண்ட், அண்ட் அதுக்காக வந்து எனக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே விஷ் பண்ணாங்க. நான் இது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல.
நான் வந்து சும்மா ஜாலியாக போய் நடித்தேன். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். ஆனால் அங்கே நான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய மூவி நான் என்ன ஸ்க்ரீனில் பார்த்த அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டேருந்தும் நிறைய பேர் மேக்ஸிமம் எல்லா பெரிய ஆளுங்க எல்லாருக்கிட்டேருந்தும் எனக்கு அந்த ஒரு விஷஸ் கிடச்சதாக இருக்கட்டும், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சதாக இருக்கட்டும், மேபி அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலைட்டட் திங். லவ்லி, சூப்பர். கண்டிப்பாக முதல் படத்துடைய அனுபவமும் வெற்றியும் யாராலையுமே மறக்க முடியாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எஸ், ஸோ இந்த பாக்ஸிங் க்ளவுஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு லைட்டாக ஒரு லவ்லி பஞ்ச் இல்லை ஒரு ஜாலி பஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? மேபி என்னோட ஃப்ரெண்டுக்கு அத்து, அதுல்யா. அதுல்யாவுக்கு ஏன் வந்து பஞ்ச் கொடுப்பீங்க? ஏன்னா அவங்ககிட்ட தான் நான் வந்து லைக் சண்டை போடுவேன், லைக் க்யூட் க்யூட்டாக அந்த மாதிரி. ஸோ அதனால க்யூட்டாக வந்து பஞ்சும் நான் அவங்களுக்கே கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வேணால் வந்து க்யூட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்குலாம் க்யூட் டார்லிங் அத்துல்யா. அவங்களுக்கு அப்படி பஞ்ச் பஞ்ச்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து சரி ஓகே. அத்துக்கும் என்ன, யூ கம் ஹியர். நல்லா, இன்னும் நல்லா ஒரு ரெண்டு ஒரு நாலு தடவை இது அத்துல்யாக்காக. எஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே பாய்ஸ், ப்ராப்பர்ட்டி இஸ் கிளியர். எப்போவுமே கேம்னு வந்தால் நீங்கள் ரொம்ப அழகாக விளையாண்டுருவீங்க. அண்ட் அடுத்ததாக உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹரிஷ் கல்யாணோட ஒரு ஃபிலிம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ தான், அவ்வளோதான். ஸோ இப்போது நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுடைய ஃபேன்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறது? நான் ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக இருந்து இப்போ வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட். நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, ஆனால் இப்போ நான் போகிற வரைக்குமே வந்து நீங்கள் தான் எல்லா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே வேணும். உங்களுக்காக என்ன வேணால் லைக் எவ்வளோ வேணால் ரிஸ்க் எடுக்கலான்னு தோணுது. ஸோ உங்களுக்காகவே வந்து நான் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியுமோ ஐ வில் டூ மை பெஸ்ட். ஆ லவ்லி, ஸோ ஸ்வீட். உண்மையாகவே வந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், வித்தியாசமான ரோலில் உங்களை எப்போவுமே நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் அடிக்கடி நீங்கள் வணக்கம் தமிழாக்கும் வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இந்துஜா அவர்கள் கலந்துக்கிட்டு கலகலப்பாக நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திஸ் இஸ் ராகேஷ் அண்ட் பூஜிதா சைனிங் ஆஃப். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.